ஓகே, இன்னைக்கு என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, என்சிஆர்டி சாப்டர் ஒன்ல இருந்து எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் ஃபீல்டு இந்த சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1 10 இந்த கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, அண்ட் எலக்ட்ரிக் டைபோல் வித் டைபோல் மூமெண்ட் 4×10⁻¹ கூலும் மீட்டர் இஸ் அலைன்ட் அட் 30 டிகிரி வித் த டைரக்ஷன் ஆஃப் யுவர் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் மேக்னிடியூட் 5×10⁴ நியூட்டன் பர் கூலும். கால்குலேட் த மேக்னிடியூட் ஆஃப் த டார்க் ஆக்டிங் அண்ட் த டைபோல். கொஸ்டின்ஸை பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து டைபோல் மூமெண்ட்டும் கொடுத்துட்டாங்க, டைபோல் மூமெண்ட் வந்து பி கொடுத்துருக்குறாங்க. த மூமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா 4×10⁻¹ கூலும் கொடுத்துட்டாங்க. அதனுடைய ஆங்கிள் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தீட்டா ஈக்குவல் டு 30 டிகிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துருக்குறாங்க 5×10⁴ நியூட்டன் பர் கூலும். அதோடைய டார்க் அந்த மூமெண்டம் ஆஃப் ஆசிலேட் ஆசிலேட் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய டார்க் வந்து எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க, த மேக்னிடியூட் ஆஃப் டார்க். ஓகேங்களா, இதுதான் சிம்பிள் கொஸ்டின். இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டார்க் ஃபார்முலா பிஇ சைன் டீட்டா. ஸோ ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா பிஇ சைன் டீட்டா. நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, மூமெண்டம் கொடுத்துருக்குறாங்க, பி கொடுத்துட்டாங்க. பியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4×10⁻¹ கூலும். ஸோ 4×10⁻¹ கூலும். டீட்டா கொடுத்துட்டாங்க, ஆசிலேட்டடும் டீட்டா பார்த்தீங்க அப்படின்னா 30 டிகிரி. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுத்துருக்குறாங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூனா 5×4×10⁻¹ நியூட்டன் பர் கூலும். 5×10⁴ நியூட்டன் பர் கூலும். ஸோ மூணு வேலி கொடுத்துருக்குறாங்க, எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட்டும் கொடுத்துட்டாங்க, டீட்டா கொடுத்துட்டாங்க, இ கொடுத்துட்டாங்க. ஸோ இதோடைய டார்க் வந்து பார்த்தீங்கன்னா பிஏ சைன் டீட்டா சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 4×10⁻¹ இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா 5×10⁴ இன்ட்டு சைன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 30 டிகிரி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இதை ரெண்டையும் மல்டிப்ளைஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 20. ஓகேங்களா, இது வந்து −5 இன்ட்டு sin 30. ஸோ நமக்கு வந்து சைன் வேல்யூ நமக்கு தெரியணும், sin 30 என்னோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1/2. ஓகேங்களா, ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய கேன்சல் பார்த்தீங்கன்னா 10×10⁻¹ −5. ஸோ எப்படி எழுதலாம், −5. இதை ஷார்ட் ஃபார்ம் எழுதணும் அப்படின்னா நமக்கு வந்து 10⁴ −10⁴ டார்க், ஸோ நியூட்டன் மீட்டர். ஸோ டார்க்கோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ இந்த மேக்னிடியூட் ஆஃப் டார்க் ஈக்குவல் டு 10⁻¹ நியூட்டன் மீட்டர். இதுதான் வேல்யூ.